மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்தரம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். சிம்ம ராசிக்கு எடுக்கிற வேலை இன்னைக்கு நடக்கும், ஆனா கூடுதல் செலவழிச்சு தான் நடத்தணும். என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு. ஆமா, ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்களை உடனே புறப்பட்டு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வர சொல்றாங்க. பஸ்ல போக முடியாது, கார்ல போக முடியாது, ட்ரெயின்ல போறதை விட ஃபிளைட்ல போறதுன்னா உடனே புக் பண்ணும்போது கூடுதல் கட்டணம் ஆகும். அந்த மாதிரிதான் நல்ல விஷயத்துக்காக கூடுதல் கட்டணம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னே மண்டபம் புக் பண்ணியிருந்தா கம்மி ரேட்டுங்க, உடனே கேக்குறீங்க அதனால கொஞ்சம் கூடுதல் ரேட்டுங்க. அதை வச்சு அவங்க காசு சம்பாதிக்க பாக்குறாங்க. எல்லாம் பிழைப்பு தானே, எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கு, பிழைப்புக்காக பணம் சம்பாதிக்கிறது. நம்ம தேவைகளை தெரிந்து அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். கூடுதல் செலவழிக்க வேண்டியது இருக்கும், ஆனாலும் அது சுப செலவுங்கும் போது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மகம் நட்சத்திர காரங்களுக்கு இன்னைக்கு சுப செலவு இருக்கு. நீங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதமும் அவங்களுடைய அனுபவம் மிக்க சொல்லும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். வெளியூர் பிரயாணம் சாதகமாகும். நீங்க நவகிரகங்களே கும்பிடுங்க. உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவனை வழிபட அழைச்சல் சிரமங்கள் குறைந்து முன்னேற்றம் இருக்கும். உடம்புல இருந்த அசதி சோர்வு நீங்கும். வெடுக்குன்னு கிதப்பா கோயிலுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொட்டாவி வருது, கொட்டாவி இல்ல கெட்ட ஆவி, நெகட்டிவ் போர்ஸ் அங்க போனீங்கன்னா தான் வெளிப்படும். கோயிலுக்குள்ள போன உடனே வெளியில வந்துடும் நினைக்கிறாங்க நிறைய பேர். எனக்கு நான் விஐபிங்க, நான் உடனே பார்க்கணுங்கிறாங்க. அப்படி இல்லைங்க, நீங்க கொஞ்ச நேரம் நிக்க வாய்ப்பு கிடைச்சுன்னு இல்லைங்க. சொல்லுவாங்க விஐபியே கியூல நிக்கிறான்னு, அது ஒரு பேர் வரும். அங்க இருக்க வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும்.